ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் அருண். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விலாக் எடுக்கிறேன், ஒரு ட்ராவல் விலாக். பார்த்தீங்கன்னா மதுரை வரைக்கும் வந்திருக்கேன். என் கூட வந்து என் ஃப்ரெண்டு பரத், இவன் பார்த்தீங்கன்னா என் ஸ்கூல்மேட்டு. ஹாய். ஸோ நாங்கள் ரெண்டு தான் வந்து மதுரை வந்திருக்கோம். ஒரு டூ டேஸ் வந்து மதுரையை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் போயிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து விலாக் எப்படி எடுக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ அதனால் காலையிலே டெம்பிள் போயிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த டெம்பிளை பற்றின ஒரு குட்டி பிரீஃப் வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மீனாட்சி டெம்பிள் பார்த்தீங்கன்னா வைகை ரிவர் பேங்க்குக்கு சவுத் சைடில் மதுரை சிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மதுரை சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷம் பழமையான நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இலக்கியத்திலையும் புராண கதைகளிலும் இந்த மதுரை சிட்டி வந்து ஒரு பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். புராணத்தில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பூலோக கைலாயம், கடம்பவனம், சிவநகரம், கன்னியாபுரம், திருவளவாய் சிவராஜதானி, நன்மாட கூடல், சமட்டி வித்யாபுரம், இப்படி பல காலகட்டங்களில் பல பேரை வச்சு மதுரையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திரும்ப நம்ம மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு வருவோம். இந்த மீனாட்சி அம்மன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எந்த இயர் கட்டினாங்க அப்படின்னு யாருனாலையும் கரெக்டாக இது வரைக்கும் சொல்ல முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அந்தளவுக்கு பழமையான ஒரு கோவில். இன்ஃபேக்ட் இந்த மீனாட்சி கோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சிவன் கோவில். இது வந்து நம்மளை நிறையா பேர்த்துக்கு தெரியாது. அந்தளவுக்கு மீனாட்சி அப்படிங்கிறவங்க வந்து மதுரை பீப்புள்ஸ்கிட்ட பாப்புலராக இருந்திருக்காங்க. இந்த மீனாட்சி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மலத்வஜ பாண்டியனோட பொண்ணு. இந்த மலத்வஜ பாண்டியன் யாருன்னு பார்த்தா பாண்டியன் டைனாசிட்டியில் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ரூலர். இன்ஃபேக்ட் இவர் வந்து குருக்ஷேத்திரத்தில் மகாபாரத வார்டில் பாண்டவா சைடில் வந்து போர்ட் புரிஞ்சுதான் ஒரு கதையும் இருக்குது. ஸோ மலத்வஜ பாண்டியன் பீரியடுக்கு அப்புறம் மீனாட்சி வந்து மதுரையை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா சவுத் சைடு ஃபுல்லாத்தையும் கேப்சர் பண்ணிவிட்டு நார்த்தில் அப்போ வந்து சிவன் வந்து கைலாயத்தை ரூல் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இவங்க வந்து சிவனுக்கு சேலஞ்ச் பண்ணி சிவன் கூடயே வந்து சண்டை போடுறாங்க. ஸோ அந்த சண்டையில் சிவனும் மீனாட்சியும் ரொம்ப நாளாக சண்டை போடுறாங்க. அப்போ வந்து ரெண்டு பேருமே தோக்கில், யாருமே ஜெயிக்கலை. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவல் பவர் தான் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு மீனாட்சி வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணனே சிவன்ட்டு ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க, என்னால் உங்கள் கூட கைலாயத்தில் இருக்க முடியாது, நீங்கள் வந்து என் கூட மதுரையில் இருங்க, ஏன்னா வந்து மதுரையில் என்னை நம்பி நிறையா பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னனால சிவனை வந்து கொஞ்ச நாள் வந்து மீனாட்சி கூட மதுரையில் இருந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் பீரியடுக்கு அப்புறம் சிவனும் மீனாட்சியும் வந்து கைலாயத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மதுரை பீப்புள்ஸ் வந்து மீனாட்சியோட நினைவாக மீனாட்சி வாழ்ந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அதான் வந்து இப்போ நம்ம ப்ரெசென்ட் இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். நமக்கு கிடைச்ச குறிப்பின்படி குலசேகர பாண்டியா அப்படிங்கிற ஒரு பாண்டியன் கிங் தான் வந்து 1190 டுவெல் 1216 மீனாட்சி அம்மன் டெம்பிளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பில்டிங்கில் கட்டி முடிக்கிறாரு. அவருக்கப்புறம் 1231 வருஷம் மரவர்ம சுந்தர பாண்டியன் அப்படின்னு இன்னொரு பாண்டியன் ரூலர் வந்து கோவிலுக்கு கிழக்கில் ஒரு கோபுரத்தை கட்டுறாரு. ஸோ அந்த கோபுரத்தை தான் நம்ம இப்போ வந்து சுந்தரபாண்டிய திருக்கோபுரம் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கப்புறம் இரண்டாம் மரவர்ம சுந்தரபாண்டியன் அவர் தான் வந்து 1238 1251 மேற்கில் ஒரு கோபுரத்தை கட்டுறாரு. ஸோ இந்த கோபுரத்தில் ஹிந்து கலாச்சாரத்தை பற்றின நிறைய சிற்பங்கள் ஓவியங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த கோபுரத்தை சித்ரா கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்தியாவில் 14th century வரைக்கும் இந்த கோயில் அப்படியே தான் இருக்குது. 14th century என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டெல்லி சுல்தனேட் கண்ட்ரோலில் வருது. அப்போ வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அவரோட ஜென்ரல் மாலிக் கஃபூர் வந்து சவுத் இந்தியா மேலே லூட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. அவர் ஒன்ஸ் மதுரையை அட்டாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்து கோல்டு டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் லூட் பண்ணிவிட்டு டெம்பிளை வந்து டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ அப்புறம் 14th century விஜயநகர எம்பரரோட தளபதி குமார கம்பனா அப்படிங்கிறவர் வந்து மதுரையை வின் பண்ணுறாரு. மதுரையை வின் பண்ணி இப்போ இருக்கிற மீனாட்சி அம்மன் டெம்பிளை சுற்றி காம்பவுண்ட்ஸ் வந்து இவர் தான் வந்து பில்ட் பண்ணுறாரு. அப்புறம் டேமேஜ் ஆகிந்த கொஞ்சம் கோயில் பார்ட்ஸை வந்து ரெனவேட் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் 16th century மதுரை வந்து நாயக்கர்கள் வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1529 to 1564 விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு ஒரு நாயக்கர் வந்து இந்த டெம்பிளை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள்குள்ளேயே வந்து ஒரு தெப்பக்குளத்தை வந்து கட்டுறாரு. ஸோ அதைத்தான் நம்ம இன்றைக்கி வந்து பொத்தாமரை குளம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட காம்பவுண்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறாரு. 3 layer காம்பவுண்டை வந்து இவர் கட்டி முடிக்கிறாரு. அப்புறம் 1526 சின்னப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர் வந்து இந்த கோவிலில் வடகிழக்கில் வந்து 100 pillar வச்சு ஒரு மண்டபத்தை கட்டுறாரு. ஸோ இந்த மண்டபத்தில் தான் வந்து நம்ம நடராஜர் ஸ்டாச்சு வந்து வலது கால் தூக்கி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்புறம் 1572 1595
கிருஷ்ண வீரப்ப நாயக்கர் வந்து கம்பாத்தி மண்டபத்தை கட்டி முடிக்கிறார். இந்த மண்டபத்தில் அர்த்தநாதீஸ்வரா, தட்சிணாமூர்த்தி, ருத்ரா, லிங்கபவா, ஏகபாதமூர்த்தி, ரிஷபா, சமஸ்கந்தா, நடராஜா அப்படின்னு எட்டு வகையான சிவன் வடிவத்தை நம்ம பார்க்கலாம். அப்புறம் 1569 அரியநாத முதலியார் வந்து ஆயிரம் பில்லர் மண்டபத்தை கட்டுறாரு. ஸோ இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் உண்மையாகவே ஆயிரங்கால் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 985 தூண்கள் இருக்குது. ஸோ 985 பில்லர்ஸ் வச்சு இந்த மண்டபத்தை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இப்போ வந்து ஒரு மியூசியமாக ஆக்ட் ஆகுது. இதுக்குள்ளே வந்து நிறைய ஐம்பொன் சிலைகள், அப்புறம் இந்த கோயில் பற்றின குறிப்புகள், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்களும் போய் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கோயிலுக்கு சவுத் சைடில் பார்த்திங்கன்னா இசைத்தூண்கள் இருக்குது. இந்த இசைத்தூண்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பில்லர்ஸையும் நம்ம தட்டும்போதும் வித்தியாசமான சவுண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபைனலாக திருமலை நாயக்கர் அவர் வந்து 1623 1659 இந்த கோயிலோட பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ரூல் வருது. ஃபைனலாக பிரிட்டிஷ் ரூலில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து பெருசாக யாரும் கண்டுக்கல. ஸோ அதனால் வந்து மெயின்டைன் பண்ணாதனால அங்கங்கே டேமேஜஸ் நிறையா அந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1960s வந்து மதுரை பீப்புளெலாம் வந்து அவங்களா வாலண்டியராக வந்து இந்த கோயிலுக்கு வந்து அவங்களே ஃபண்ட் கலெக்ட் பண்ணி இந்த கோயிலை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோயிலை சுற்றி மூணு லேயர் காம்பவுண்ட் வச்சுருக்காங்க. அந்த மூணு லேயர் காம்பவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நாலு வாசல் வச்சுருக்காங்க. அதில் அவுட்டர் காம்பவுண்டில் வந்து நாலு வாசல்லையுமே நாலு ராஜகோபுரத்தை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ரெண்டு காம்பவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நாலு நாலு கோபுரத்தை கட்டியிருக்காங்க. டோட்டலாக இந்த கோவிலில் வந்து 14 கோபுரங்கள் இருக்குது. ஸோ அதில் ஹைட்டான கோபுரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுத்து கோபுரம். இது வந்து 170 ஃபீட்டு ஹைட்டில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 16th century மறுபடியும் ரெனோவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இதில் பழமையான கோபுரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் கோபுரம் தான் பழமையான கோபுரம். இது வந்து மரவர்ம சுந்தர பாண்டியன் அவர் கட்டின கோபுரம். மற்ற எல்லாமே காலப்போக்கில் வந்து டேமேஜ் ஆச்சு மாதிரி ரெனோவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த நாலு ராஜகோபுரத்துலேயுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 புராண கதைகளை வந்து எடுத்து காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனாட்சி அம்மன் கோயிலோட ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம். நான் ஸ்டார்டிங் ஒரு கதை சொன்ன தெரியுங்களா, சிவனுக்கும் மீனாட்சிக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. அந்த கல்யாணம் ஆன நாளை வந்து இயர்லி இன்னுமே வந்து அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு மதுரை பீப்புள்ஸ் இல்லை தமிழ் பீப்புள்ஸ் வந்து இன்னுமே செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ 2017 இந்தியன் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே கிளீனஸ்ட் மானியூமெண்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து கிளீனஸ்ட் மானியூமெண்ட் அப்படின்னு அவார்டும் மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு தராங்க. ஸோ இதாங்க மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளோட குட்டி பிரீஃப்னு சொல்லலாம். நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் விசிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அருண்.